நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் 12 உறுப்பினர்கள் இடை நீக்கம் செய்யப்பட்டிருப்பது ஜனநாயக படுகொலை என வைகோ தெரிவித்துள்ளார். கடந்த 2015 ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது மக்கள் நல கூட்டணியில் இருந்த வைகோ முன்னாள் முதல்வர் கருணாநிதியை ஒருமையில் அவதூறாக பேசியதாக தேர்தல் ஆணையம் வழக்கு பதிவு செய்திருந்தது. இந்த வழக்கு இன்று சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைந்துள்ள சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான சிறப்பு நீதிமன்றத்தில் நீதிபதி அலிசியா முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கு விசாரணையில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ நேரில் ஆஜரானார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை அடுத்த வருடம் ஜனவரி மாதம் 4 தேதிக்கு ஒத்திவைத்தனர். வழக்கு விசாரணை முடிந்து செய்தியாளர்களை சந்தித்த வைகோ பேசுகையில், இதற்கு முன்பு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் நான் கூறிய ஒரு கருத்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினர் வருத்தப்பட்ட நிலையில் நான் என்னுடைய வருத்தத்தை தெரிவித்து என் அன்னை மீது ஆணையாக சொல்கிறேன், கலைஞர் அவர்களை உயர்வாக மதிக்கிறேன். நான் பொதுவாக கருத்தை தான் சொன்னேனே தவிர மனதிலே ஒரு காழ்ப்புணர்ச்சி வைத்துக் கொண்டு சொல்லவில்லை என்று அன்றைக்கே அடுத்த ஒரு மணி நேரத்தில் அறிக்கை கொடுத்தேன். ஆனால் அப்பொழுது கொடுக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் அந்த வழக்கு இன்றைக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. அது ஜனவரி 4 தேதி 2022 தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. ஐயா, நாடாளுமன்றத்தில் எம்பிக்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க, இந்திய நாடாளுமன்ற ஜனநாயக வரலாற்றிலேயே இப்படிப்பட்ட ஜனநாயக படுகொலை நடைபெற்றதில்லை. 12 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதை முன்னைய கூட்டத்திலே நடைபெற்ற சம்பவத்திற்காக ஒரு மாத காலம் இந்த செஷன் பூராவும் அவர்கள் நீக்கி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இது ஜனநாயகத்திலே பண்டித ஜவஹர்லால் நேரு காலத்தில் இருந்து எத்தனையோ மோதல்கள் சபைக்குள்ளே நடந்திருக்கின்றன, வாதங்கள் நடைபெற்றிருக்கின்றன. ஆனால் ஒரு செஷனிலே நடைபெற்ற ஒரு கூட்டத்தொடரிலே நடைபெற்ற சம்பவத்திற்காக அடுத்த கூட்டத்தொடரில் அவர்களை மொத்தமாக சஸ்பெண்ட் செய்வது என்பது ஜனநாயகத்தையே அழிக்கக்கூடிய காரியம். அது மட்டுமல்ல, இந்த 3 வேளாண் சட்டங்களையும் ரத்து செய்வதற்கும் வாதம் நடத்தவில்லை. அதை திரும்ப இப்பொழுது நாடுபுறாவிலும் கொந்தளிப்பாக எரிமலையாக இருப்பதனால், விவசாயிகள் கொந்தளிப்பாக இருப்பதனால் திரும்ப அவர்கள் கொண்டு வந்த சட்டங்களை ரத்து செய்வோம் என்று சொல்வதற்கும் வாதம் நடக்கவில்லை. அந்த சட்டங்களை கொண்டு வரும்போதும் வாதம், மசோதாக்களை கொண்டு வரும்போதும் வாதம் நடக்கவில்லை. இப்பொழுது நீக்குகிற போதும் வாதம் நடக்கவில்லை. இது ஜனநாயகத்திற்கு பேராபத்தாக இருக்கிறது. இதை கடுமையாக எதிர்கட்சிகள் எதிர்க்கின்றன. நானும் எதிர்கட்சி தலைவர்களோடு சேர்ந்து நேற்றைய தினத்தில் அங்கே காந்தியார் சிலைக்கு எதிரே இருந்து முழக்கங்கள் எழுப்பினோம். இந்த போக்கு ஆபத்தானது, விபரீதமானது. இந்த போக்கு மாற்றப்பட வேண்டும். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் விரைவில் நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க. எல்லா கட்சிகளும் விருப்பமனு தெளிவுபடுத்தியிருக்காங்க. மதிமுக கூட்டணி அமைப்பு போட்டியுமா? கூட்டணியில் தானே, திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் தான் இருக்கிறோம். அதில் தான் போட்டி. கல்வி நிறுவனங்களில் மாணவிகள் மீதான பாலியல் அதிகமாக இருக்குது. இதை பற்றி மிக கொடூரமானது, ஈவு இறக்கமற்றது. சின்னஞ்சிறு குழந்தைகளை கூட, 2 வயது 3 வயது குழந்தைகள் கூட பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால், தமிழ்நாட்டினுடைய சரித்திரத்திலேயே இப்படிப்பட்ட கொடுமைகள் நடைபெற்றதில்லை. எனவே பள்ளி மாணவிகள், கல்லூரி மாணவிகள், அவர்கள் இப்படிப்பட்ட இளம்பெண்கள் நாசமாக்கப்படுவது பெற்றோர்களுக்கு வேதனை தருவது மட்டுமல்ல, மொத்த சமுதாயமும் தலைகுனிய வேண்டிய நிலையாகும்.